அக்டோபர் 7ஆம் தேதி முதலாவது ஆண்டு தினம். இந்த இஸ்ரேல் ஹமாஸினுடைய யுத்தம் தொடங்கியது இந்த டேட்டில் தான். இந்த டேட்டுக்காக சில நாடுகள் மிகப்பெரிய அளவில் தயாரானாங்க. குறிப்பாக இஸ்ரேலாக இருக்கட்டும், லெபனனாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், தயாரானது மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறதுக்கு கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இன்னைக்கு இஸ்ரேலில், குறிப்பாக டெல்அவீவ் பகுதியில், ஒரு வருஷத்துக்கு பிறகு மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே சைரன் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஹமாஸ் புதிய ஒரு ராக்கெட்டை ஏவி விட்டுருக்காங்க. அதே மாதிரி லெபனன் பக்கம் இஸ்ரேலினுடைய படை அதிரடியாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது தான் இஸ்ரேல் ஹூத்தி அப்படிங்கிற பிரச்சனை வருது. அதன் பிறகு தான் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாங்கிறது வருது. அதன் பிறகு தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் அப்படிங்கிறது வருது. அப்போ இதில் இஸ்ரேல் ஹமாஸை தொடங்கினது தான் அக்டோபர் 7ஆம் தேதி. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸை சார்ந்தவங்க இஸ்ரேலுக்குள்ளே வராங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு டான்ஸ் ஷோ இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து ஓப்பன் ஏரியா, அங்கே ஃபுல்லாக வந்து கன் ஷூட் நடத்தி 1000க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்படுறாங்க. திருப்பி நாங்கள் ரிவெஞ்ச் எடுப்போம்னு சொல்லி ஹமாஸை முழுவதுமாக அழிப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் களமிறங்குகிறது காசாக்குள்ளே. காசா இப்போது தரைமட்டமாக்கப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 41,800க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சது தான். ஸோ அடுத்த அக்டோபர் 7 வந்துருச்சு, முதலாவது ஆண்டு தினம். பார்டர்லாம் ரொம்ப டைட் செக்யூரிட்டியாக மாற்றுங்கன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு ஹமாஸ் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ராக்கெட்டை ஏவ ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக M90 ராக்கெட்ஸ் அப்படிங்கிறது ஏவப்படுகிறது. அல் குசம் பிரிகேட் அப்படிங்கிறது மறுபடியும் அதனுடைய ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னும், இந்த தாக்குதலில் 2 நபர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி நேற்று நைட்லேருந்து இன்னொரு செய்தி வெளியானது. ஹைஃபா பகுதி இஸ்ரேலினுடைய 3வது முக்கியமான சிட்டி. இந்த ஹைஃபா பகுதியில் திடீர்னு பார்த்தா மிசைல்ஸ் வந்து விட ஆரம்பிக்குது. எங்கேருந்து ஏவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லெபனன்லேருந்து தான். ஸோ ஆல்ரெடி லெபனன், சதன் லெபனன் பக்கமாக இஸ்ரேலினுடைய படை அங்கே மிகப்பெரிய அளவில் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மாஸ்க், அங்கே இருக்கக்கூடிய டனல்ஸ், 250 மீட்டர் டனலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய 2 மசூதிகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே தரைமட்டமாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அதனுடைய அடுத்த காய் நகர்த்தலுக்காக அடுத்த ரெஜிமெண்ட் அப்படிங்கிறதையும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 38 இஸ்ரேல் ராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்த அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படியே விட்டா சரி வராது, இன்னும் கொஞ்சம் ராணுவ வீரர்களை எக்ஸ்ட்ரா போடுங்க சதன் லெபனனுக்காக அப்படின்னு சொல்லி சதன் லெபனன்ல இப்போ எக்ஸ்ட்ராவா ராணுவ வீரர்களை போட்டு அந்த தாக்குதல் அப்படிங்கிறத இன்னும் வீரியமாக செய்ய ஆரம்பிக்க போகிறது இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த ஒரு தகவல் கூட தான் ஹைஃபால ஹிஸ்புல்லா நடத்தின தாக்குதல் ரொம்ப டைரக்ட் அட்டாக்கா இருந்தது, அந்த மிசைல் வந்து அவங்களுடைய ரோட்ல விழுந்திருக்கு அப்படிங்கிற தகவல் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸினுடைய பிரச்சனை ஓய்வுக்கு முன்பாகவே இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக, சொல்லப்போனால் இப்போதைக்கு இஸ்ரேல் அடிக்காதுப்பா ஈரானை அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிது. இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனீங்கன்னா ஈரான் வந்து இஸ்ரேல் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஈரான் ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. நாங்கள் சைலண்டாக இருக்கிறதே இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை தான், நாங்கள் சைலண்டாக இருக்கிறதுனால பாருங்கள் இஸ்ரேலினுடைய டூரிசம் அப்படிங்கிறது அடி வாங்குது, இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னாலும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஈரான் என்ன செஞ்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. முக்கியமான தலைவர்கள் நசுருல்லா அவர்களை இஸ்ரேல் வந்து கொண்டுட்டாங்க. உடனே கோபம் வந்து ஈரான் அடிச்சிட்டாங்க. பட் ஈரான் இப்போ 200 மிசைல்ஸ் ஏவி விட்டாங்க, எங்ககிட்ட 2000 மிசைல்ஸ் இருக்குது, எங்களை மறுபடியும் இஸ்ரேல் அடித்தாங்கன்னா நாங்கள் பல மடங்கு கூடுதலாக இஸ்ரேலை அடிப்போம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பெரிய அளவில் 2 நாடுகளும் பயம் காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு நடுவில் ஈரான் அவங்களுடைய அணுவாயுத டெஸ்ட்டை செஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனும் இந்த உலக செய்திகளில் இடம்பெற்றுக்கொண்டே இருக்கிறது. சரி, இஸ்ரேலுக்கு எதிராக பேசினாரே பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள், அப்போ பிரான்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு, அக்டோபர் 7 இஸ்ரேலில் நடக்கக்கூடிய இந்த முதலாவது ஆண்டு தினத்தை ஒட்டி பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் எங்கே வந்திருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கே வந்திருக்காங்க. நாங்கள் இஸ்ரேல் கூட நிற்கிறோம், அன்னைக்கு நடந்தது மிகப்பெரிய துக்கமான விஷயம்தான், அதற்கு பிரான்ஸ் உங்களுக்கான ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது, வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, பிரான்ஸ் எப்போதும் இஸ்ரேல் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் பேசினதுக்கு பிரான்சினுடைய ஃபாரின் மினிஸ்டர் இப்போ இஸ்ரேலில் வந்து அவருடைய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருக்கிறார். லெபனனுக்குள்ளே அடுத்த டிவிஷன் போகிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால், லெபனன் அவங்க நினச்ச மாதிரி இஸ்ரேல் நினச்ச மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடையாது.
சதன் லெபனனுக்குள்ளே இவ்வளோ டிவிஷன் போன போதே இஸ்ரேலினுடைய இழப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. அவங்களுடைய மலை உச்சி பகுதி தான் இப்போ போய் இஸ்ரேல் சென்றடைந்திருக்கிறார்கள். இனி இந்த மலை உச்சி பகுதியிலிருந்து அடுத்ததான் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இதை விட கூடுதலான தாக்குதல் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய கையிலிருந்து இஸ்ரேலுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் புதிய டிவிஷன் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க நார்த்தன் இஸ்ரேலேருந்து கிளம்பி சென்ற படை. ஸோ நார்த்தன் இஸ்ரேல் படை சதன் லெபனனுக்குள்ளே போகும்போது இன்னும் ஒரு டிவிஷன் எக்ஸ்ட்ராவாக இராணுவ வீரர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருந்தாலும், இராணுவ வீரர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த சதன் லெபனனில் எந்த விதமான ஹிஸ்புல்லாவினுடைய நெட்வொர்க்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய எய்மாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே பார்க்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாமே தரைமட்டமாக்கப்படுகின்றன. சரி, இதுக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு கூடுதலாக பணம் தேவைப்படுமே விக்கி. அப்போ பணத்தை அமெரிக்கா மட்டும் தந்துக்கிட்டே இருக்காங்களான்னா, ஆமாம், அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ வர அமெரிக்கா கிட்டத்தட்ட 17.9 பில்லியன் அமெரிக்க டாலரை டைரக்டாக இஸ்ரேலுக்கான உதவியாக கொடுத்திருக்கிறார்கள். 17.9 பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்கிறது எவ்வளவுங்கிறத ஜஸ்ட் கூகுளில் போட்டு கீழே யாராவது கருத்துக்களில் போட்டுருங்கப்பா. ஏன்னா மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் அமெரிக்கா இஸ்ரேலுக்காக எவ்வளவு செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறதும். இது எதுவுமே வட்டியில்லா கடனாக சொல்லப்படுகிறது. அயன்டோமுக்கான ஒட்டுமொத்தமான செலவுகளையும் அமெரிக்கா தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று அவருடைய பிரசிடென்ட் அந்த கேம்பெயினில் பேசுகிறாரு, எப்படி இஸ்ரேல் அயன்டோம் அவங்களுடைய நாட்டை பாதுகாக்க செய்திருக்கிறார்களோ அதே மாதிரி நாமும் நம்முடைய நாட்டை பாதுகாப்பதற்காக மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அந்த நாட்டை பாதுகாப்பதற்கான பண உதவியை அமெரிக்கா தானேயா செஞ்சுட்டு இருக்கீங்க, அமெரிக்காவுக்கு தேவையான உதவிகளை அமெரிக்கர்கள் செய்யாமையா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ ஆடக்கூடிய உடம்பு மட்டும்தான் இஸ்ரேல், அதில் இருக்கக்கூடிய உயிர் அமெரிக்கா போட்டது தான். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ, அமெரிக்காவினுடைய கண்ணசைவு எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து முடிப்பார்கள் இஸ்ரேல். அக்டோபர் 7ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம், ஹமாஸ் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டம் போட்டிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். கிட்டத்தட்ட 1000-க்கும் அதிகமான ராக்கெட் லான்ச்சர்ஸை நாங்கள் அழிச்சிருக்கோம். சப்போஸ் இது மட்டும் அழிக்கப்படாமல் இருந்தால் இஸ்ரேலுக்கு எதிரான மிகப்பெரிய தாக்குதலை இன்னைக்கு ஹமாஸ் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் இஸ்ரேலினுடைய IDF வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகள் இஸ்ரேலினுடைய இந்த துக்கத்தில் பங்கெடுக்கும் போது ஈரானுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. நேற்று தான் இந்த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸில் செஞ்ச ஜெனரல்ஸ், கமாண்டர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத வரிசைப்படுத்தி அவங்க எல்லாருக்குமே மெடல் கொடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இஸ்ரேலில் துக்கம் அப்படின்னு சொல்லும்போது ஈரானில் வெற்றி கொண்டாட்டம். ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பக்கமாக துயரம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் ஈரானுக்கு வெற்றி கொண்டாட்டம். இன்றைக்கி இஸ்ரேல் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. சென்காமினுடைய தலைவர் குரிலா அவர்கள் நேராக இஸ்ரேலுக்குள்ள வந்தார்ல, அவர்கிட்ட அப்டுடேட்டான செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நாங்கள் பாஸ் பண்ணிகிட்ருக்கோம், தேவைப்படும் நேரத்தில் சென்காமினுடைய உதவி இஸ்ரேலுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியை குரிலா அவர்கள் கொடுத்ததாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை கொஞ்சமாக தள்ளி வச்சிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அமைதி அப்படியே இருந்துச்சுன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, உலக நாடுகளுக்கே பெரிய ஒரு அமைதி நிலவும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நாமும் வேண்டிக் கொள்வோம் அமைதி அப்படியே இருக்க வேண்டும் என்று. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.